eyes. ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே தர முடியாத ப்ரைஸுங்க இது. ஃபார்ம்லேயே போய் டைரெக்டாக நீங்கள் மற்ற ஃபார்மில் வாங்கினா இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. இந்த பீச் வெரைட்டி சொல்லுவோம், இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் இருக்கிற ஃபேஸ் மாலை கருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ஒரு 700 ரேஞ்சில் தான் நம்ம கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பேர்டு இது. இந்த எல்லோ கலரில், இந்த எல்லோ கலரில் இந்த ரெட் ஷேடு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா மெச்சூர்டானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோவில் மாறி வரும், ஃபேஸ் கொண்டை எல்லாம் டார்க் எல்லாம் ஆகிடும். அந்த கண்ணத்தில் உள்ள சிகப்புலாம் நல்லா அழுத்தமாக தெரியும், டெய்லி நல்லா லென்த்தியாக வந்துடும், சூப்பராக இருக்கும் அழகாக பெருசு பார்க்குறதுக்கு. கண்ணு முடிக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா அது கண்ணு முடிச்சது நம்மளை பார்க்குது இல்லைங்களா, நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுனால நம்மளை ஃபீட் பண்ணுறதுனால எங்கள் பேரண்ட் நினச்சிக்கும், நார்மலாக க்ளோஸாக பழகணும் மாட்டேன். ஸோ இப்போ பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ப்ரோ, இது எல்லாமே டெலிவரி எப்படி பண்ண முடியுமா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணலாம், டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனிங் அக்வா பெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் ஷாப் பற்றி வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரோ நம்மளோட ஒரு புதுசான இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ப்ரோ எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க ப்ரோ? நம்மளோட பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்துருக்கோம். ஸோ பேர்ட்ஸ் ஃபார்ம் அது என்ன ப்ரோ, எல்லாமே குளம் குளமா இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் ஃபிஷ் வச்சிருக்கோம், ஓகே, எல்லாம் பேர்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் அங்கே இருக்குது, அண்ட் இன்னும் அங்கே ஒரு ரேக் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருக்குது ப்ரோ? ஃபார்மிங் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ ஷ்ரிம்ஸ் இருக்குது, லாப்ஸர் இருக்குது, ஓகே, இது இல்லாமல் கபியில் ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் இதெல்லாமே நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பேர்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த லோ பேர்டு, ஃபின்சஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராடனரியாக என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சன்கனூர், ஸ்மால் கன்னூர்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ எனக்கு பேர்ட்ஸ்னால் என்னன்றதை பற்றி, பேர்ட்ஸை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை ப்ரோ. தான் நீங்கள் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ப்ரோ? ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ப்ரோ எல்லோ கலரில் இருக்குல்ல, அது என்ன போர்டு? இது பார்த்தீங்கன்னா லுடினோ ஃபிஷரு, இது கோல்டன் எல்லோ மாதிரி நல்லா பிரைட் எல்லோவில் வரும். ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் ஆயிரும், இப்போ லைட்டாக ரெட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் செமி அடல்ட்ஸ். இது ஃபுல்லாக அடல்ட் சைஸ் ஆகும்போது கலர்ஸ் ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ இது ஆகிறதுக்கு வேற லெவலில் இருக்கு இல்லையா? ஆமாங்க, இது ஐஸ்லாம் பாருங்க, ரெட் கலரில் இருக்கும். ரிங் ஐட்டு, ரிங் வெரைட்டி இதெல்லாம் ரெட் நோஸ் ரிங் வெரைட்டி. இதில் இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா வயலட் மாஸ்க்கும் வயலட் ஸ்பிளிட்டும் இருக்குது. ஓகே, இந்த லைட் கலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வயலட் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டியை. இருப்பாங்க ரொம்ப அழகாக, இது வந்து வயலட் மாஸ்க். இது சார் இது என்ன வெரைட்டி சார்? இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வெரைட்டிங்க. ஓகே ஓகே, நல்லாவே குவாலிட்டி உள்ள பேர்ட்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிங் சிக்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட. ஓகே ஓகே சார், கையிலேயே பழக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடி முளைக்காத ஃபெதர் லைட்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிக்கு கிடைக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ ஷேட் கண்ணுருங்க. ஸ்மால் கண்ணூர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6-7 வெரைட்டி கிடைக்குங்க. 6-7 வெரைட்டிஸ் இருக்கா சார்? ஆமாங்க சார். எல்லாத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஆண்ட்ரிங் சிக்ஸ் தான் சார் ஃபோகஸ் பண்றோம். எப்படின்னா நமக்கு அந்த கையில பழக்கறாங்க இல்லைங்களா, கையில பழக்கிற மாதிரி சிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம சேல் பண்றோம். இது பெருசோட வீடியோ, இது ஒரு குட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த முடி முளைக்காமல் ஃபெதர் லைட்டாக வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸே சேல் பண்ணுறோம். இது ப்ளூ சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ளூ எல்லோ சைடு இருக்குது. ஓ, இது நல்லா ப்ளூ கலர் வருங்க, கண்ணூர்லேயே நல்லா ப்ளூ கலர் வெரைட்டி. இது சார் அழகாக கையில் உட்காந்துருக்கேன், இது என்ன? இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஸ்டிக்கு தான் நம்ம கொடுப்போம் ஹேண்ட் ஃபிட்டிங்க்கு. ஓகே, இந்த சைஸ் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கையில் சாப்பிட்ற அளவுக்கு பழகிடுவாங்க. இன்னும் ஸ்மால் சைஸ் ஸ்டிக்லாம் கிடைக்கும். ஓகே, ஃபெதர் இல்லாமல் கண்ணு முழிக்காத ஸ்டிக்லாம் இருக்கும், அந்த சைஸ்ல நீங்கள் வளர்க்குறீங்க, அது கொஞ்சம் வளர்க்குறது டிஃபிகல்ட், ஏன்னா கரெக்டாக அனுபவம் இல்லாமலாம் எடுக்க முடியாது. அது ஆல்ரெடி ஹேண்ட் ஃபிட்டிங் வச்சிருக்கீங்க அனுபவம், அதெல்லாம் வளர்க்க முடியும். அந்த மாதிரி சிக்கலாம் நீங்கள் வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டா வரும், அதுவே கையில் இருந்து உட்காரும். இதெல்லாம் எப்படி பழகும் அப்படின்னா ஃபீடிங் எடுக்கும், நீங்கள் ஏதாவது ஃபீட் கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்ககிட்ட வரும், அந்த மாதிரி பழகிக்கும். ஜோடியாக உட்காந்துருக்கேன், இது என்ன வெரைட்டி சார்? இது பார்த்தீங்கன்னா பிளாக் கேப் கண்ணூர் சொல்லுவாங்க சார். ரெட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரெட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். சார் இதெல்லாம் என்ன கண்ணை முழிக்கலையா சார்? ஆமாங்க சார், இந்த இந்த சைஸ் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் கொடுப்போம். கண்ணு முழிக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா அது கண்ணு முழிச்சது நம்மளை பார்க்குது இல்லைங்களா, நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுனால நம்மளை ஃபீட் பண்ணுறதுனால எங்கள் பேரண்ட் நினச்சிக்கும். ஓ, ரொம்ப நார்மலாக க்ளோஸாக பழகணும் மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீடிங்காக நாங்கள் போட்டிருக்கோம் பஜ்ஜிஸ் இதெல்லாம். ஓ, இதுனா நல்லா ஃபீல்டுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சேல்ஸ் கொண்டு வருவோம். இது என்ன வெரைட்டி சார்? பஜ்ஜிஸா? ஆ, லவ் பேர்ட்ஸ். ஓ, காமன் லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் கூண்டுலேருந்து இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் தானாக சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சேல்ஸ் கொண்டு வருவோம். அதாவது தானாக சாப்பிட்டு நல்லா ஃபெதர்லாம் நல்லா லென்த்தாக வந்ததுக்கப்புறம் பட்டான்னு சொல்லுவோம், அதை ஜுவி சைஸ் நல்ல ஜுவி சைஸ் வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் கொண்டு வருவோம். காமனாக ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்னாலே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படி காஸ்ட்லியாக வரும், இதெல்லாம் வாங்க முடியாது, கம்மியாக லோ பேர்ட்ஸ் மாதிரி கிடையாது, எக்கனாமிக்கல் பேர்ட்ஸ் கிடையாது, எல்லாம் நினச்சிக்கிறாங்க காமனாக, அது கிடையவே கிடையாது.
இந்த பீச் வெரைட்டி சொல்லுவோம், இந்த கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர் இருக்கிற ஃபேஸ் மாலைட்டா இருக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த பீச் வெரைட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ரொம்ப கம்மியா கிடைக்கும், ஒரு 700-800 ரேஞ்சில இருந்து நம்மள கிடைக்கும். ஓ 700-800 ஆப்பிரிக்கனா 700-800 பர்ட்ஸ் வெறும் 700-800 ரேஞ்சில நம்மள ஸ்டார்ட் ஆகுது. சூப்பருங்க. நியூட்ரிஷன் பொறுத்து ரேட்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். நான் சொல்றது பேசிக் நியூட்ரிஷன் இது, சரிங்களா. இது வந்து நம்மள ஸ்டார்ட் ஆகுது. இதுல கலர்ஸ்ன்றது எல்லோ அந்த கிரீன் ரெண்டுமே இல்லைங்க, இல்லைங்க எல்லோ கிடையாது, எல்லோ கொஞ்சம் விலை கூட வரும். அதுல கிரீன் சொல்ற பாத்தீங்கன்னா அதான் நம்ம சொல்ற வெரைட்டி, பேசிக் வெரைட்டி அது. அதுல இருந்து நம்மள ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுலாம் ஹை நியூட்ரிஷன் பேர்ட்ஸ் பார்த்தோம், நம்ம கொஞ்சம் வில அதிகத்தில் உள்ள ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் உள்ள பேர்ட்ஸ் இதெல்லாம் ஆப்பிரிக்கன்லயே. ஸோ இதுல இருக்கிறதுலாம் கம்மியானது இல்லையா, கம்மி ரேட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தாங்க, ஈச் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ஆரம்பிச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2000-2500 வந்து தான் இருக்கு. ரேட் எல்லாமே உங்களுக்கு கால் பண்ணா நீங்க சொல்லிடுவீங்க இல்லையா. ஆமாங்க, என்ன வெரைட்டினு சொல்லுங்க, அது மாதிரி சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா காக்டைல் இது, காக்டைல்னு சொல்லுவாங்க, அதாவது ஆஸ்திரேலியன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பேர்ட்ஸை. இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் செம்ம டிமாண்ட் அந்த பேர்ட்ஸ் இது. இப்போ கூட கொஞ்சம் டிமாண்ட்ஸ் தான் இருக்குதுலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜாக வந்து கலர் டிபெண்ட் பண்ணி ப்ரைஸ் வருங்க. பேர் வந்து ஒரு 2500 அழுத்தமா தெரியும். டெய்லர் லெந்தியா வந்துரும், சூப்பரா இருக்கும், அழகா பெருசு பாக்குறதுக்கு. இந்த காக்டைல் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த ஹை நியூட்ரிஷன் கூட கிடைக்கும், அதாவது இந்த பேசிக்கா அந்த கிரே லூட்டினா கலர் சொல்லுவாங்க இதெல்லாம். இது இல்லாம நம்மகிட்ட இந்த ஃபுல் ஒயிட், அப்புறம் இந்த பட்டர்ஃபிளை டெய்ல்ஸ், பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க ஒரு கலர் பேர், அது மாதிரிலாம் இருக்கு. நிறைய ஹை நியூட்ரிஷன்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த அல்பினோல ஃபுல் ஒயிட்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட வரும், அந்த 15,000 அந்த மாதிரி சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரேட்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் சொல்லுவோம். ஓ லூட்டினா பேசு, இது கிரே கலர். இது பேரண்ட்டுங்களா? ஆமா பேரண்ட், பேரண்ட். ஓகே, பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபான் கலர் சொல்லுவோம். சோ பின்னாடி இருக்குறது அந்த பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, அது ரொம்ப அழகா இருக்கும். ஃபான் தான் ரேட் இருக்கு. அதே மாதிரி ஃபான்லயே பூரி இருக்கு, அப்புறம் நார்மல் பூரி இருக்கு. ஓ சோ இது பொரி பொரியா இருக்கு பாருங்க, ரக்கைல ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, பேக் சைடு ரொம்ப அழகா இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கூட நம்மகிட்ட இருக்கிற ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே தர முடியாத ப்ரைஸுங்க இது. ஃபார்ம்லேயே போய் டைரெக்டாக நீங்கள் மற்ற ஃபார்மில் வாங்கினா இந்த ரேட்டு வாங்கவே முடியாது. நார்மலாக ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா பேர் 2500-3000 அப்படி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறதுலாம் ஹோல்சேல் ப்ரைஸு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ரேட் இருக்குங்களா, இந்த கிரீன் கலர் இருக்கு பாருங்கள், இந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 800 தராங்க. 800 ஷிப்பிங்கும் பண்ணி தரும், ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரானா. 800 இந்த பேர்ட்ஸ் தரும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். எல்லாரும் வளர்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெரிய பேர்ட் வெரைட்டி இதெல்லாம். ரொம்ப ரெகுலராக பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் பிஞ்சஸ் இது எல்லாருமே எல்லாத்துலேயுமே இருக்கும். ஈஸியாக எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும், வளர்க்க முடியும், வாங்க முடியும், அந்த மாதிரி ஒரு பேர்டு இது. இப்போ நீங்கள் பார்க்குற சன்கனூர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேர்டே கிடையாது டோட்டலாக. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பேர்டு இது. இந்த எல்லோ கலரில், இந்த எல்லோ கலரில் ஒரு இந்த ரெட் ஷேடு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கே ப்ரோ. ஸோ அதெல்லாம் ரேர் வெரைட்டிஸ் இல்லையா? ரேர் வெரைட்டி. தென் வந்து ஹேண்ட் ஃபீடிங்னு, அந்த ஹேண்ட் ஃபீடிங் சொல்கிற பார்த்தீங்கன்னா கையில் பழக்கிறவர்கள்னு சொல்கிற பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அழகாக கையில் பழகும். இது கையில் பழகிறது, அதுங்க ஃபுட் எடுக்கிறது, இந்த காதெல்லாம் கூசுகிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது பழகிறது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விதம். இப்போ இதனோட ரேட்லாம் என்ன ரேட் வரும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன் இல்லைங்களா, முடி முளைக்காத சிக்கன் இல்லைங்களா, முடி முளைக்காமல் லைட்டாக ஃபெதர் அந்த மாதிரி இருக்கும். அந்த சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10-12K கிடைக்குங்க. 10,000-12,000 கிடைக்கும். ஓகே, நான் சொல்றது ஈச் வெரைட்டி ஒரு ஒரு சிங்கிள் பீஸ். ஓகே, இதே மாதிரி பரிசு ப்ரீடிங் பேர் எடுக்கிறீங்கன்னா அடல்ட் வித் டிஎன்ஏ கூட கிடைக்கும், மேல் ஃபீமேல். இது நீங்க நார்மலா லவ் பேர்டு மாதிரி மற்ற பேர்டு மாதிரி மேல் ஃபீமேல் ஃபைன் பண்ண முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு தான் நீங்க மேல் ஃபீமேல் ஃபைன் பண்ணுவோம். அப்பதான் வந்து 100% பர்ஃபெக்டான மேல் ஃபீமேல் கிடைக்கும். அந்த மாதிரி 100% பர்ஃபெக்டான மேல் ஃபீமேல் அடல்ட் வித் ப்ரீடிங் பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 42-55K குள்ள கிடைக்கும். 40,000-55,000 குள்ள கிடைக்கும். சூப்பர். ஆனா ரெடி பண்ணி தர முடியும். ஆ கிடைக்கும், கிடைக்கும், நம்மளே கிடைக்கும். ரிலீஸ் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி தர முடியும். ப்ரோ ஃபார்ம் வந்து உண்மையிலேயே சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே கப்பி ப்ரீடிங் ப்ரோ? இதெல்லாம் ஆமாங்க, இதெல்லாம் கப்பி. சம் வெரைட்டி ஸ்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். சூப்பர். ஸோ ஒரு 4 இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது பாண்ட்டு, அது இல்லாமல் சைட்லாம் தொட்டிங்களாம் இருந்தாங்க. அங்கே சைடில் இருக்க தொட்டிஸ் எல்லாமே அதில் என்னென்ன அதுலேயும் வெரைட்டி கப்பீஸும் சம் ஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாமே ஃபிஷ்ஷுக்காக அண்ட் பிளான்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலேயும் லைஃப் பிளான்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வச்சிருக்கோம். லைஃப் பிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ரெகுலர் கூட காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு செகண்ட் லேயராக கூட காட்டுறேன். நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ இப்போ பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ப்ரோ இது எல்லாமே டெலிவரி எப்படி பண்ண முடியுமா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணலாம். டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், எந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டு தான் இருக்கு. டெலிவரிக்கான சார்ஜும் அந்த பேர்ட்ஸ்க்கான ரிஸ்க் மட்டும் கஸ்டமர்ஸே எடுத்துக்கணும். கஸ்டமர் சைடு மற்றபடி எல்லா ஊருக்குமே நம்ம அனுப்பிச்சு தரலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போ வந்து வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தவங்க வந்து நான் ஃபார்ம்ல வந்து பார்த்து பேர்ட் வாங்கணும் அப்படின்னா வாங்க முடியும்? ஃபார்ம்ல வந்து பார்க்க முடியாதுங்க, நம்ம ஷாப்லேயே வாங்கிக்கலாம். ரீசன் என்னன்னா, அந்த ஃபார்ம்ல வரும்போது இப்போ பாருங்க, அந்த ப்ரீடிங் பேர்ட்ஸ் எல்லாம் பயப்படுத்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அவைத்தில் உட்காராது, சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக நாங்கள் அலோட் பண்றது இல்லை ஃபார்ம்ல. சூப்பர். மற்றபடிக்கு நீங்கள் ஷாப்ல வந்தாலே பேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுறது, பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? பார்த்துட்டு வாங்கிக்கலாம், முன்னாடியே வேணும் சொல்லிட்டு கூட எடுத்து வச்சிருவோம். எடுத்து வந்து கடை வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்லாம் இருக்குல்ல ப்ரோ, ஸோ அதெல்லாம் எப்படி டெலிவரி பண்ண முடியுமா? அது கரெக்டாக பேக் பண்ணி ஃபீடிங் சிக்கும், அதுக்கான ஃபுட்டு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு சிக்கு அதுக்கான ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்சம் தரலாம். ஓகே. மற்றபடிக்கு இந்த கேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேஜஸ் அனுப்ப முடியும், எல்லா கேஜஸ் மாடல்ஸும் நம்ம அனுப்ப முடியாது. வெரைட்டிஸ் பொறுத்து நம்ம அனுப்பலாம். மற்ற பேர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லா திங்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும், எல்லாமே இருக்கு. நம்ம இருந்து எல்லாமே ஸ்வீட் மிக்ஸ், பெரிய பேர்ட்க்கு தேவையான ஸ்வீட் மிக்ஸில் ஆரம்பிச்சு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் தேவையான ஹேண்ட் ஃபீடிங் ஹெல்த் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இருக்குங்களா, குட்டிங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது, அதுலேருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஏ டு இசட் வந்து கிடைக்கும் பேர்ட்ஸ் ரிலேட்டடாக. சூப்பர். ஸோ வந்து கடையோட லொக்கேஷன் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் பார்த்த பேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கீழே நம்பர் போயிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களோட என்கொயரிஸ் வந்து கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.